ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வி எம் கே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட மிஸ்ட்ரிஸ் தான் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட மிஸ்ட்ரிஸ்ல நமக்கு பொதுவா எல்லாருக்கும் ரெண்டு மிகப்பெரிய மிஸ்ட்ரிஸ் ஞாபகம் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பிரமிட், அதாவது பிரமிட் எப்படி அந்த காலத்துல கத்துனாங்க அப்படின்றது. அண்ட் செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளியோபெட்ரா. இந்த உலகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய பேரழகி அப்படின்னு சொல்ற கிளியோபெட்ராவோட தாம்ப் இப்போ எங்க இருக்கு, அண்ட் அந்த தாம்ப் இது வரைக்கும் யார் கையிலும் கிடைக்கல அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம். சோ கைஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிளியோபெட்ரா இந்த உலகத்தின் பேரழகி. அண்ட் இஜிப்ட்னு சொன்னாலே சட்டம் நம்மளுக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன், கிளியோபெட்ரா. அப்படிப்பட்டவங்களோட தாம்ப், அதாவது கல்லறை என்னாச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நாம ஃபர்ஸ்ட் இந்த கிளியோபெட்ரானா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். கிளியோபெட்ரா வந்து 69 BC பிறக்குறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, அலெக்சாண்ட்ரியால. இவங்க அலெக்சாண்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட வம்சாவளி, அதாவது அவங்களோட பரம்பரை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்க வந்து ஃபுல்லா இஜிப்டே வந்தாங்கன்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. இவங்க வந்து கிரீக்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருந்து ஒரு கிளியோபெட்ரா பிறந்ததுக்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா எஜிப்ட் வந்திருக்காங்க. அண்ட் கிளியோபெட்ரோட தந்தை வந்து எஜிப்தோட கிங்கா இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அண்ட் அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிங்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க, அவங்க ஒரு வீக்கான கிங் தான். அண்ட் அவங்க குடி போதைக்கு அடிமையானவங்க. அதனால அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக எக்கச்சக்க டாக்ஸை மக்கள் மேலே போட்டுருந்தாங்க. அதனால எஜிப்ட் இருக்க மக்கள் எல்லாம் இவங்க மேலே செம்ம கோவத்தில் இருந்தாங்கன்னு சொல்லணும். அப்போ தான் கிளியோபெட்ரா பிறக்குறாங்க. கிளியோபெட்ரா அப்படின்ற நேமோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, குளோரியஸ் ஃபாதர், அதாவது தந்தையின் கௌரவம் அப்படின்னு தான் கிளியோபெட்ராவோட நேமுக்கான அர்த்தம். கிளியோபெட்ராவோட தந்தை வந்து இதை மாதிரி மக்கள் மேலே அதிகமாதிரியான டாக்ஸ் போட்டிருந்தால மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க மன்னருக்கு எதிராக. ஸோ அவர் வந்து தங்களோட உயிர் பயத்தில் எஜிப்ட்லேருந்து ரோமுக்கு ஓடி போறாரு. அந்த காலத்துல தான் ஜூலியஸ் சீசரும் அண்ட் பாம்பே இவங்க ரெண்டு பேரும் ரோமை ஆண்டுட்டு இருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோம்ல இவங்க ரெண்டு பேர் சொல்றது தான் வேத வாக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஜூலியஸ் சீசரும் பாம்பேயும் நெருங்கிய நண்பர்கள், அதுவும் இல்லாமல் அவங்க மருமகன் மாமா மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலியஸ் சீசரோட பொண்ணை தான் பாம்பேக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காரு சீசர். கிளியோபெட்ராவோட தந்தைக்கு உதவுறாரு, உதவி அவங்களுக்கு இருக்க இனிமேசில அழிச்சு திரும்பியும் கிளியோபெட்ரோட அப்பா வந்து எஜிப்டுக்கு அரசனாக மாத்துறாரு. அப்படி மாத்திய உடனே இவங்களுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2000 படை வீரர்கள், அதாவது 2000 சோல்ஜர்ஸை அவங்க விட்டுட்டு போறாங்க. அவங்க பேரு கெபிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியோபெட்ராவோட 17 வயசுலேயே அவங்க தந்தை இறந்து போறாரு. பட் அவங்க தந்தை கிளியோபெட்ராவோட சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணியிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அவங்க தந்தைக்கு கிளியோபெட்ராவை அரசி ஆக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய ஆசை இருந்துச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்து எப்படி அந்த கிங்டம் ரூல் பண்ணணும், எப்படி தீர்ப்பு தரணும், அதை கிளியோபெட்ராக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறாரு. கிளியோபெட்ராக்கும் இந்த மாதிரி ராஜாங்கத்து மேலேயும், அதாவது அரசு பதவிகள் மேலேயும் ரொம்ப ஈர்ப்பு வருது. ஸோ அவங்க தந்தை இறந்தப்பனும் கிளியோபெட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பிரதர், அதாவது அவங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது இப்போ நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருந்தாலும் இஜிப்டில் அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, அதாவது ஃபேமிலிக்குள்ளேயே மேரேஜ் பண்ணிக்கலாம், அதாவது பிரதர் சிஸ்டர் சிஸ்டர் பிரதர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் எல்ஜிபிடி இஜிப்டில் ரொம்ப காமனாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது கிளியோபெட்ரா ஏன் எல்லாரும் விட்டுட்டு அவங்க தம்பியை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கேட்டால், ராயல் பெட் எங்கேயும் போகக்கூடாது, அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த பவர் வேற யாருக்கையும் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ் போடுறதுனால கிளியோபெட்ரா அந்த ராஜா பதவிக்காக தங்களுடைய தம்பியை திருமணம் பண்ணுறாங்க. என்னதான் கிளியோபெட்ரா அவங்க தம்பியை திருமணம் செஞ்சிருந்தாலும் அவங்க தான் எடுக்கிற முடிவு தான் அவங்க வேதவாக்கா இருக்கணும், அவங்க தம்பிக்கிட்ட இருந்து எந்த சஜஷன் கேட்காம இருந்தாங்க. அண்ட் எஜிப்டோட காயின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே கிளியோபெட்ரோட ஃபேஸை பிரிண்டடி காமிச்சாங்க. அண்ட் அவங்க தம்பியை சுத்தமாக ஓரம் கட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க தம்பிக்கு கிளியோபெட்ரா மேலே ஒரு சின்ன விருப்பம் அப்போ தான் கிரியேட் ஆகுது. சிரியா மேல இன்னொரு நாடு போர் தொடுக்கிறாங்க. அப்போ சிரியா வந்து, அதாவது டிஃபிட் ஆகிற நிலைமையில இருக்கும் போது, பைபிளஸ் சிரியாவோட கவர்னர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஹெல்ப்புக்காக கெபிலியன்ஸை அவங்க வந்து போரிட சொல்றாங்க. பட் கெபிலியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷமே எஜிப்ட்ல அவங்க ராஜ பரம்பரைக்கு அடுத்த, அதாவது கம்மியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ரொம்ப பணக்கார வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கெபிலியன்ஸ்க்கு இந்த பணக்கார வாழ்க்கை விட்டுட்டு போர்ல போய் யுத்தம் செஞ்சுட்டு அவங்க சுத்தமா இருப்பேன் இல்லை. ஸோ இந்த செய்தியை கொண்டு வந்த பைபிளஸோட 2 பசங்களை அவங்க கொடூரமா கொள்றாங்க. இதை தெரிஞ்ச உடனே கிளியோபெட்ரா வந்து யாராவது பைபிளஸ் ஒரு பசங்களை கொண்டாங்களோ அவங்கள சிரியா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதனால கெபிலியன்ஸ் கிளியோபெட்ரா மேல திருப்பியும் அவங்களும் உன்ன பக்கம் கிளியோபெட்ரா மேல கோபம் பண்ணுவாங்க. ஸோ அதனால கிளியோபெட்ராவோட தம்பி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கெபிலியன் சப்போர்ட் பண்ணி கிளியோபெட்ராவை தீர்த்து கட்ட முடிவு பண்றாங்க. ஸோ கிளியோபெட்ரா வந்து அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு அந்த பேலஸ் விட்டுட்டு ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு கிளியோபெட்ராவுக்கு நம்பிக்கையான நாட்கள் உங்க இடத்துல கிளியோபெட்ரா தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல என்னாகுன்னு பாத்தீங்கன்னா, ரோம்ல ஜூலியஸ் சீசரோட பொண்ணு வந்து ஆல்ரெடி சொன்னமா பாம்பே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, அவங்க ஒரு குழந்தைக்கு பிறப்பு தந்த உடனே அவங்களும் இருக்கிறாங்க. இதனால பாம்பேக்கும் ஜூலியஸ் சீசருக்கும் போர் முழுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் இந்த நாட்டை ஆள போறாங்க அப்படின்னு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் போர் வந்து பாம்பே அந்த போர்ல டிஃபீட் பண்ணப்படுறாரு சீசரால.
ஸோ போம்பை வந்து எஜிப்டோட ஹெல்ப்பர் நாடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி கிளியோபட்டரோட அப்பா வந்து அப்பாவுக்கு வந்து போம்பை உதவி செஞ்சிருப்பாரு. ஸோ அந்த உதவிக்கு கை மாறா இப்போ போம்பைக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக எஜிப்டுக்கு போறாரு. அப்போதான் கிளியோபட்டரோட தம்பி அந்த நாட்டை எஜிப்டா ஆண்டுட்டு போம்பை வந்து கிளியோபட்டரோட தம்பி கிட்ட நடந்ததெல்லாம் சொன்ன அப்புறம் கிளியோபட்டரோட தம்பி வந்து போம்பையோட தலையை வெட்டாரு. ஏன் அவங்க தந்தைக்கு செஞ்ச உதவியை கூட மறந்துட்டு போம்பையை இங்க கிளியோபட்டரோட தம்பி கொண்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரோமோட குட் ஃப்ரெண்ட்ஷிப் வளர்க்கறதுக்காக. ஏன்னா ஜூலியஸ் சீசர் ஆகட்டும் ரோம் ஆகட்டும் ரெண்டு பவர்ஃபுல்லான ஆளுங்க அண்ட் பவர்ஃபுல்லான நாடு. ஸோ ரோம் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுக்காக பாம்பையா கொண்டாரு. பிகாஸ் எஜிப்ட் வந்து ஒரு வீக்கான நேஷன் தான் அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான தேசம் சுத்தமாக கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ரோமோட சப்போர்ட் இருந்தால் அவங்க நினைக்கிறதா பண்ண முடியும். அதுக்காக இப்போ கேவலமான செயலை கிளியோபட்டரோட தம்பி செய்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு சீசர் வந்து எஜிப்டுக்கு வரப்போ கிளியோபட்டரோட தம்பி வந்து பாம்பையோட தலையை சீசருக்கு கிஃப்டாக தருது. இதை பார்த்து சீசர் வந்து என்னதான் சீசரும் பாம்பையும் சண்டை போட்டிருந்தாலும் சீசருக்கு அந்த பழைய பாசம் அப்படின்ட்டு சுத்தமாக போல. வந்து அதுவும் இல்லாமல் சீசரோட மருமகன் அவங்க தலையை பார்த்தவொடனே சீசர் கோவப்பட்டு எஜிப்ட் மேலே போர் தொடுக்கிறாரு. அண்ட் எஜிப்ட் அந்த போரை வீழ்த்தி அவங்க எஜிப்டையும் கைப்பற்றாரு. கைப்பற்றின உடனே அவங்க கிளியோபட்டர் தம்பி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள கொடூரமாக அந்த போர்லேயே கொள்றாங்க போம்பையோட மரணத்துக்கு பழி வாங்கிறதுக்காக. இதை அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியோபட்டரோட நம்பிக்கையான ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட ஷீட்ல கட்டி சீசரோட ரூமுக்கு கொண்டு போக சொல்கிறாங்க. சீசர் வந்து என்ன பார்க்குறாங்க என்ன கவனிக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த பெட்ஷீட்ல இருந்தமா சத்த வரது கவனிக்கிறாங்க. ஸோ சீசர் வந்து ஒருவரை நம்ம இனிமேஸாக இருக்கலாமா இவங்க அப்படின்னு நினைச்சு கத்தி எடுத்து தான் பெட்ஷீட் கிட்ட போறாங்க. அப்போ தான் கிளியோபட்ரா அந்த பெட்ஷீட்லேருந்து வெளியே வராங்க. கிளியோபட்ரா பார்த்தோன்னே அவங்க அழகில் சீசர் அப்பயும் மயங்கிட்டாங்க. அண்ட் சீசர் வந்து கிளியோபட்ரா அந்த நிமிஷத்துலேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளியோபட்ரா பேர் அழகி. கிளியோபட்ரா ஏன் சீசர் கிட்ட வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளியோபட்ராக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதவி ஆசை ஜாஸ்தி. அண்ட் கிளியோபட்ரா வந்து இந்த மாதிரி எப்படியானா நம்ம எஜிப்ட் ஆளணும் அண்ட் சீசரை கல்யாணம் பண்ணிட்டா ரோமையும் நம்ம ஆளலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான் கிளியோபட்ரா இப்போ சீசரை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி கிளியோபட்ரா அழகில் சீசர் வாங்கிட்டாங்க. அதனால கிளியோபட்ரா என்ன சொல்றாங்களோ அதை சீசர் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பித்தாங்க. அண்ட் எஜிப்டோட ரிப்யூனா கிளியோபட்ரா திரும்பியும் மாறினாங்க. சீசர் கிளியோபட்ராவை ரொம்ப விரும்ப ஆரம்பித்தாங்க. ஸோ சீசர் வந்து ரோம்ல காதல் தேவதை அதாவது வீசனோட ஸ்டாச்சு பக்கத்தில் கிளியோபட்ரோட ஸ்டாச்சும் போய் ஆரம்பித்தாங்க. அண்ட் கிளியோபட்ராவை அவங்க மேரேஜ் செய்யணும்னு நினைச்சாங்க. பட் அதுக்குள்ளே சீசருக்கு ஏற்கனவே இன்னொரு திருமணம் ஆகியிருந்தது. ஸோ இதை கேட்ட ரோம் மக்கள் வந்து செம்மையாக கண்டாடுறாங்க சொல்கிறோம், அதாவது செம்மையாக கடுப்பாடுறாங்க. அதனால் அவங்க சீசருக்கு எதிராக ப்ரொட்டெஸ்ட் பண்ணுறாங்க. இதை மாதிரி தான் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு உங்களோட மனைவி கூட தான் வாழணும், இதை மாதிரி இன்னொருத்தவங்க கூட நீங்கள் வாழக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால கிளியோபட்ராவோட ஆசை நிராசை ஆயிடுச்சு. அதாவது ரோமை ஆளணும் அப்படின்ற ஆசை. ஸோ கிளியோபட்ரா வந்து கடைசி வரைக்கும் சீசரோட காதலியாகவே இருந்து போகிறாங்க. அந்த கிளியோபட்ரா கொஞ்ச நாள்லேயே ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு குழந்தையும் பெற்றிருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பேர் சீசரியன் அதாவது லிட்டில் சீசர் அப்படின்ற பேரை வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சீசர் கிட்ட கிளியோபட்ரா சீசர் என்ன இந்த ரோமோட பிரின்ஸ் அதாவது ரோமோட இளவரசனை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை பண்றாங்க. பட் சீசர் வந்து அந்த விஷயத்தை மறுக்கிறாங்க. மற்றதும் இல்லாமல் கொஞ்ச நாள்லேயே சீசர் வந்து போர்ல தங்களோட எனிமிஸால கொல்லப்படுறாங்க. அடுத்ததா கிளியோபட்ராவோட பார்வை வந்து ஆண்டோனி மேல படுது. ஏன்னா சீசர் இறந்த அப்புறம் ஆண்டோனி தான் எஜிப்டோட ஜெனரலா இருக்காரு. ஸோ இதனால கிளியோபட்ரா தன்னோட அழகிய ஆயுதமா மாத்தி ஜெனரல் ஆண்டோனி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குறாங்க. அண்ட் ஆண்டோனியும் கிளியோபட்ராவை விரும்ப ஆரம்பிக்கிறாரு. கிளியோபட்ராவை அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிச்ச ஆண்டோனி தன்னோட நாடு அதாவது ரோமை விட்டுட்டு எஜிப்ட்லேயே கிளியோபட்ராவை ரொம்ப நாட்களாக எஜிப்டே இருக்காரு. இதனால ரோம்ல இருக்க மக்கள் ஆகட்டும் செம்மையாக கெடுப்பாருங்க. அண்ட் ஜூலியஸ் சீசரோட உண்மையான வாரிசு ஆக்டோவியன் அதாவது அகஸ்டஸ் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ஒரு அணியை திரட்டி அதாவது இவங்க ஒரு அணியை திரட்டி ஆண்டோனிக்கு எதிராக போர் புரியுறாங்க. போர் புரிஞ்சதும் அவங்க ஆண்டோனியை அந்த போர்ல வீழ்த்துறாங்க. அண்ட் அகஸ்டஸ் வந்து ரோமோட ராஜாவை மாறுறாரு. ஆண்டனி தோட்ட அப்புறம் கிளியோபட்ரா திரும்பியும் எஜிப்டே போறாங்க அவங்க உயிர் பயத்துல. அப்படி போன அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஆண்டனிக்கு ஒரு தகவல் வந்து சேருது. என்னன்னு பாத்தீங்கன்னா கிளியோபட்ரா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற தகவல். அதனாலும் ஆண்டனியும் தன்னோட கத்தி எடுத்து தானே இறந்து போறாங்க. பட் இது வந்து உண்மையான கிட்ட கண்டிப்பா இல்லை. கிளியோபட்ரா இறந்து போகல. கிளியோபட்ரா இது ஏன் செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப ரோமா வந்துட்டு இருக்கிறது அகஸ்டஸ், அவங்க அகஸ்டருக்கு நெருங்கினாதான் ரோமா ஆள முடியும். பட் ஆண்டனி வந்து அடுக்க தடையா இருப்பாரு அப்படின்றதுக்காக தன் ஆண்டனி அவங்களே சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் கிளியோபட்ரா இறந்ததா ஒரு ஃபேக் நியூஸ் ஆண்டனிக்கு அனுப்புனாங்க. இதுக்கு அடுத்து என்னாவது பார்த்தீங்கன்னா கிளியோபட்ரா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அகஸ்டஸை தன் கைக்குள்ள போட்டுக்க நினைக்கிறாங்க. அண்ட் அகஸ்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாகவும் ட்ரை பண்ணுறாங்க. பட் அகஸ்டஸ் வந்து நல்லா பிரில்லியன்ட்னு சொல்கிறோம், அவங்களுக்கு கிளியோபட்ராவோட எல்லா விஷயமும் தெரியும். ஸோ அகஸ்டஸ் கிளியோபட்ராவை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கல. அதனால கிளியோபட்ரா பாம்பை வச்சு தானே குத்திக்கிட்டு இறந்து போகிறாங்க. இப்போ பாம்பெல்லாம் கொத்தப்பட்டு இறந்து போகிறது எஜிப்டில் அந்த காலத்தில் ப்ரைடாக கருதப்படும். ஸோ அதனால தான் கிளியோபட்ரா அப்படி இறந்து போனோம். இதுதான் கிளியோபட்ராவோட வாழ்க்கை வரலாறு. இதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியோபட்ரா உடலையும் ஆண்டோனியோட உடலையும் ஒரே தோம்பில்
அகஸ்டஸ் புதைச்சு வைக்கிறார். அண்ட் அகஸ்டஸ் அந்த உடலை புதைச்சு வைக்கும் போது, அதாவது கோல்டன் காயின்ஸ் அண்ட் க்ளியோபாட்ரா ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட காயின்ஸ் அண்ட் க்ளியோபாட்ரா செஞ்ச எக்கச்சக்கமான டிசைன்ஸான நகைகள் அதெல்லாம் க்ளியோபாட்ரா உடல் கூட சேர்ந்து அடக்கம் பண்றாங்க. பட் அவங்க க்ளியோபாட்ரா அண்ட் ஆண்டோனியோட உடல்களை எங்க அடக்கம் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப நல்ல மர்மமாக இருந்துட்டு வந்துச்சு. அப்புறம் 45 AD ப்ளூட்டார்க் அப்படின்ற ரைட்டர் வந்து டெம்பிள் ஆஃப் ஐசிஸ் பக்கத்துல தான் க்ளியோபாட்ராவோட கல்லறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறவர். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் க்ளியோபாட்ரா உடல் தேடி போறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ளியோபாட்ராவோட உடல் கூட அவங்க உருவாக்குன நகைகள் அதான் கூட வச்சு வச்சிருக்காங்க. அந்த நகைகள் வந்து அவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அது வந்து அந்த அளவுக்கு ப்ரைடா இருக்கும். ஏன்னா இஜிப்டோட மகாராணி அந்த க்ளியோபாட்ரா உடலை இஜிப்டியன்ஸால காப்பாத்திக்க முடியல அப்படின்ற ஒரு பேர் எஜிப்டியன்ஸுக்கு போயிடும். அண்ட் அவங்களோட உடல் எடுக்கிறவங்களுக்கு ஒரு செம்மையான ப்ரைடு வரும் சொல்லலாம். இதனால நிறைய பேர் க்ளியோபாட்ரா உடலை தேடி தேடி அங்கே போனாங்க. அண்ட் ரீசெண்டாக 2010 எஜிப்டியன் ஆர்கியாலஜிஸ்ட் ஆன ஜாஹி அவாஸ் அவங்க வந்து அலெக்சாண்ட்ரியா, அதாவது க்ளியோபாட்ரா ஆண்ட பூமி இருக்குல்ல, அங்கே வந்து அவங்க எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்க. எக்ஸ்கவேஷன் பண்ணதில் அவங்க 10 mummies வந்து 27 tombs வந்து 10 mummies கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்க டிஎன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த எந்த வாரிசும் க்ளியோபாட்ராவோட ஒத்து போகலை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அவங்க க்ளியோபாட்ராவோட பாடி என்ன இருக்கும் அப்படின்றது ஒரு 3 theories முன் வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை க்ளியோபாட்ரா உடல் வந்து டிசால்வ் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஏற்கக்கூடியதாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எஜிப்டியன் சிவிலைசேஷன் அந்த காலத்தில் ஒரு மிக சிறந்த சிவிலைசேஷன் சொல்லலாம். அவங்க வந்து ஒரு பாடியை மம்மிஃபைட் பண்ணால் அது வந்து அழுகி போக போகாது, அப்படி அழுகி போகிறதுக்கு நீண்ட வருஷங்கள் ஆகும். ஸோ இது வந்து ஏற்கக்கூடிய தீர்வாக இல்லை. செகண்ட் தியரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளியோபாட்ரா இறந்த அப்புறம் அந்த இடத்துல நிறைய வார்ஸ் நடந்துச்சுங்க. அப்போது அந்த வாரத்தில் யாருன்னா க்ளியோபாட்ரா பாடியை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன் எடுத்துகிட்டு போயிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, க்ளியோபாட்ரா பாடிக்குள்ள நான் ஆல்ரெடி சொன்ன அவ்வளோ நகைங்கள் தான் இருக்குது, அதுவும் ப்ரைடு மாதிரி. ஸோ அதனால் அவங்க பாடியை இன்னொரு தேசத்தை சேர்ந்தவங்க இன்னொரு நாடை சேர்ந்தவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்டஸ் வந்து அந்த பாடியை வேற எடை இடத்துல மறைச்சி வச்சிருக்கலாம். அண்ட் நம்மக்கிட்ட சும்மா யாரும் தேடி போகக்கூடாது அப்படின்றதுக்காக வேற ஒரு இடத்துல இருக்க மாதிரி அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்றது தான் தேர்ட் தியரியாக இருக்குது. தேர்ட் தியரியாக இருக்குது. இன்னொரு பக்கம் மக்கள் வந்து டெம்பிள் ஆஃப் ஐசிஸ் அந்த இடத்துல க்ளியோபாட்ரா உடல் இருக்குதுன்னு அவங்க நம்பலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்தியன்ஸ் அந்த காலத்தில் டெம்பிள்ஸை ஒரு வருஷம் பண்ணுற ஒரு இடம்னு நினச்சிருந்தாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க ஒரு உடல்களை அங்கே பரி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் நம்புறாங்க. அண்ட் இந்த அளவும் டெக்னாலஜியில் வளர்ந்த அப்புறம் க்ளியோபாட்ரா உடலை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அண்ட் எஜிப்தோட மிஸ்ட்ரிஸில் இதுவும் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரிஸாக இந்த இடமும் இருக்குது. இந்த 3 theories உங்களுக்கு எந்த தியரி ஏற்கக்கூடியதாக இருக்குது? அண்ட் இதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச மிஸ்ட்ரி. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி தான் டெய்லி போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் வி ஆம்